வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஈஸியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, ஓட்ஸ் வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலை தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நல்லா கழுவி ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேங்க. ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல குழைய வெந்துடும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன், அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பருப்பு வெந்த பருப்பை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். மிளகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கணும். இதில் ஒரு விரல் நீள அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி இதில் போட்டிருக்கேங்க. இஞ்சி வந்து பொங்கலுக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். சிறுபருப்பு சாப்பிட்றதுனால வர வாயு கோளாறை வந்து இது வந்து எடுத்துரும். நெய் பருப்பு இதெல்லாம் போடுறதுனால செரிமான கோளாறு வரக்கூடாதுங்கிறதுக்காக இஞ்சி சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போது நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு, முதல்ல ஒரு டம்ளர் காமிச்சு பார்த்தீங்களா, அந்த டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றுறேங்க. ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு. நல்லா இந்த மாதிரி கொதித்து வர ஆரம்பிக்கும். நல்லா பாதி வேகிற அளவுக்கு வர்ற ஸ்டேஜில் நம்ம வெந்த பருப்பை இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஓட்ஸ் நல்லா கொதித்து அரை பாகம் வந்து வேகணும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஓட்ஸ் வேகிறதுக்கு. அது பாதி வெந்த நிலைமையில் நம்ம வேக வச்ச பருப்பை இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்ல பருப்பு ஓட்ஸோட கலந்து நல்ல கம கமன் வாசனை வருதுங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். எங்களுக்கு பொங்கல் வந்து கொஞ்சம் குழைவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு குழைவு வேண்டாம், கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவை குறைச்சிக்கலாம். இப்போ கடைசியாக மல்லி தழையை நறுக்கி போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி விட்டுறலாம்.
கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் இறுகி இருக்கும், இந்த அளவுக்கு குழைவு இருக்காது. அதனால் அந்த பக்குவம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சூப்பரான சுவையான சுட சுட ஓட்ஸ் பொங்கல் ரெடி. இது சட்னி சாம்பாரோடு சாப்பிட்டிங்கன்னா சும்மா ஜம்முன்னு கலக்கலாக இருக்கும், ரொம்ப ஈஸி, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.